உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படின்னா ஒலிம்பிக் போட்டி தான். உங்களுக்கே தெரியும், இமானே கலீஃப் அப்படிங்கிற அவங்க பெண்ணா ஆனா அப்படிங்கிறத இப்போ பெரிய அளவில் சந்தேகத்தில் இருக்குது. ஆனால் ஏஞ்சலா அப்படிங்கிறவங்க ஏன் அழுகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் பெரிய அளவில் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் தானே போட்டி நடத்தணும், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில எப்படி போட்டி நடத்தி அவங்களுக்கு பரிசு கொடுக்க முடியுங்கிற கேள்விகள். என்ன நடந்தது ஒலிம்பிக்கில்? முழுக்க முழுக்க எல்ஜிபிடி கியூவுக்கு மட்டுமே சப்போர்ட்டாக ஃப்ரான்ஸில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்காங்கிற கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருநம்பியர் திருநங்கைகள்லாம் வாழக்கூடாதா, அவங்களுக்குலாம் தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் வந்ததே இல்லையே, இதனடா புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அதற்கான விடையாகத்தான் இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஏஞ்சலா அப்படிங்கிற ஒரு பெண், இமானே கலீஃப் அப்படிங்கிறவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாது, அவங்க வந்து அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்தவங்க. இந்த ஏஞ்சலா இருக்காங்கல்ல, அவங்க இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஆசையாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம பதக்கம் வாங்கி நம்ம நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேருடைய லட்சியமுமே. அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்ட பிரிவு அப்படிங்கிறது 66 கிலோ எடை பிரிவில் இருக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டி. இந்த குத்துச்சண்டை போட்டியில் யாரை ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இது காலிறுதி போட்டின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே திறமையான நபர்கள் தான், ஓப்பனிங் சுற்றுலாம் கிடையாது. ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகளில் ஜெயிச்சு தான் உள்ளுக்குள்ளே களமிறங்கியிருக்காங்க. எப்படியாவது வெண்கல பதக்கமாவது வாங்கிடணும், இல்லை தங்கப்பதக்கத்தை தட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் வேட்கை இருக்கும். அதே மாதிரியான நடப்போட தான் இந்த இமானே கலீஃப் அவர்களும் வராங்க, ஏஞ்சலா அவர்களும் வராங்க. சரி, ரெண்டு பேரும் போட்டியிட்டது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் தன்மை உடைய எப்படி XY குரோமோசோம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி 2023 குத்துச்சண்டை போட்டியிலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் வேறொரு இடத்துல நடந்தது. அந்த இடத்துல இவங்க ஆண் தன்மை அதிகமாக இருக்குது, ஆக்சுவலி அவங்களுக்கு ஆண் உறுப்பு இருந்திருக்கு, அதை அறுத்து போட்டுட்டு அடுத்து இவங்க திருநங்கை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் பெண் தன்மை உடையவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பில் அங்கங்கள் இருந்தாலும், 62 பாகங்கள் உடம்பில் வந்து இந்தந்த பார்ட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நீ ஆண் நீ பெண் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். அந்த வகையில் அளவுக்கு அதிகமான அந்த உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் படி சொல்லுவாங்கள்ல, அந்த விகிதாச்சார அடிப்படையில் இந்த இமானே கலீஃப் அவர்களுக்கு அவர் ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் அதிகமாக இருக்குது. ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டாலே அவர் பெண்ணாயிட முடியாது, அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் ஒரு பெண்ணோடு போட்டியிடக்கூடிய அளவுக்கு சமமான ஒரு நபராக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு போட்டின்னு வந்துட்டால் ரெண்டு பேரும் சமபலம் உடையவர்கள் தான் போட்டியிட முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் போட்டியிடுறாங்க அப்படின்னா ஆண் உடல் வலிமை உடையவங்கள், அவங்களுடைய தோளும் சரி அவங்களுடைய ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறதும் உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த போட்டியை உங்களால் பார்க்க முடியும். அதில் இமானே கலீஃப் அவர்கள் வந்து அந்த ஏஞ்சலா அவர்களை 46 நொடிகள் தான் சந்திச்சிருப்பாங்க. அந்த 45th செகண்டில் வந்து ஏஞ்சலாவை அவங்க ஓங்கி மூக்கில் ஒரு குத்து குத்துவாங்க. குத்து குத்துனோடனே மூக்கில் பல 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 பலன்னு ரத்தம் கொட்டிடும் ஏஞ்சலாவுக்கு. அதுக்கு முன்னாடியே அவருடைய பயிற்சியாளர் எச்சரிக்கை விடுத்திருப்பார், இது குத்துச்சண்டை போட்டி, இந்த போட்டியில் நீ ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, உசுரோட திரும்பி வர்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உன்னைய காலி பண்ணுறது தான் நோக்கமாக இருக்கும் இமானே கலீஃபுக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவள் ஒரு ஆண். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகள் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பாலின வேறுபாடு அப்படிங்கிறது பார்க்கக்கூடியது நம்முடைய பழக்கமும் கிடையாது, அது தமிழ் வழி பாரம்பரியமும் அப்படி கிடையாது, யாரையும் நம்ம ஒதுக்குறது கிடையாது. ஆனால் ஒரு போட்டி அப்படின்னு ஒன்று வந்துட்டோம் அப்படின்னா பெண்கள் பெண்களோடு மோதணும், ஆண்கள் ஆண்களோடு மோதணும். திருநங்கைகளுக்கும் திருநம்பியருக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு அப்படின்னா அது சந்தோஷமாக வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏஞ்சலா அப்படிங்கிற அந்த பெண் ஏன் முதல் பலிகடாவாக ஆக்கப்பட்டிருக்கா? பாரிஸ் ஒலிம்பிக்கில் இது அநியாயமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்கில் எல்லாம் இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்ததே இல்லையே. சர்வதேச ஒலிம்பிக் சட்டங்கள் எல்லாத்தையும் மீறி இருக்கா ஃப்ரான்ஸ்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதுக்கு ஒரு அச்சாரம் போடுறது மாதிரி அதற்கான முன்னோட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஃபாரிக்ஸினுடைய ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனிலே நடந்தது. ஒரு மனிதர் வந்து நீல நிற
உடை கிடையாது, அம்மனமாக நிர்வாணமாகவே வந்து நின்று அவர் வந்து ஆட்டமாடிய காட்சிகளை வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் காட்சிப்படுத்தினாங்க. அவர் யாருன்னு விசாரிக்க போனால் அவர் ஒரு திருநம்பியர் அப்படிங்கிறாங்க. ஒரு குண்டா ஒரு லேடியை ஒன்று காமிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, இயேசுவினுடைய இரவு நேர விருந்து இருக்குல்ல, அதை கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு பாரிஸ் ஒலிம்பிக் வந்து நடந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் வந்து முழுக்க முழுக்க தாடி வச்சுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சி, அவங்க ஆனா பெண்ணானே கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் எதற்காக பாரிஸ் ஒலிம்பிக்கில் இடம்பெற்றது அப்படிங்கிற கேள்வி. ஜீசஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க, திருநங்கைகளையும் திருநம்பியரையும் பாராட்டுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களையும் அசிங்கப்படுத்தியிருக்கீங்க. புதிதாக இப்போது ஒலிம்பிக் போட்டியில் ஒரு பெண்கள் பிரிவில் திருநம்பியரை கொண்டு வந்து விளையாட விட்டுருக்கீங்க, என்னடா விளையாட்டு காட்டுறீங்க மெக்ரான் அப்படிங்கிற கேள்வியை தான் உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் இதே கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய, அதாவது முழுக்க முழுக்க பிரான்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பல்வேறு நாடுகளை அறிமுகப்படுத்தி வச்சிருந்த ஒரு தேசம், அப்படிப்பட்ட ஒரு தேசம் இப்படி ஒரு ஒலிம்பிக் போட்டியை கேவலமாக நடத்துது அப்படின்னா, நூற்றாண்டு பெருமை வாய்ந்த ஒரு டவர், பாரிஸ் டவர், அதில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மேடை, அதில் வந்து குடை பிடிக்கிறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க ஆடை தோய்ந்த வெள்ளை ஆடையை பொத்திக்கிட்டு உக்காந்துருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கண்ணை விரித்து பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் ஏராளமாக இருக்குது. ஆனால் அதில் அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணை பொத்திக்கிட்டு பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. எதையுமே பார்த்து ரசிக்க முடியல, அந்தளவுக்கு மிகவும் மோசமான நிகழ்வுகள்லாம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா, வரிசையாக சொல்கிறேன் கேளுங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் கொடி ஏற்றுவாங்கல்ல, ஒலிம்பிக் போட்டிக்கான கொடியவே தலைகீழாக ஏற்றின கேவலமான ஜென்மங்கள் தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் சங்கம். அவங்க ஒலிம்பிக் கொடியவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க, தலைகீழாக ஏற்றி வச்சுருக்காங்க. பெண்கள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெண்கள் எங்கே ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நம்மலாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல, ஆனால் நம்மளாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு மதத்திற்கான உரிமைங்கிறது அங்கே பறிக்கப்பட்டுச்சு, அப்பையும் நம்ம பேசாமல் தான் இருந்தோம். ஹிஜாப் அணிந்து விளையாடுவதற்கு பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, அந்த பெண்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. பெண்களுக்கு ஹிஜாப் அணிகிறதுக்கு இது கிடையாதான், ஆனால் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாகத்தை அறுத்து போட்டுட்டு நான் ஆணாக இருந்தேன்னா பெண்ணாக மாறுவேன், பெண்ணாக இருந்தால் ஆணாக மாறுவேன், காரணம் என்ன அப்படின்னா நான் ஒலிம்பிக் பதக்கத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னுடைய உறுப்புகளையே மாற்றிக்கிட்டு நான் வேற ஒரு ஜென்டராக என்னை அடையாளப்படுத்திக்கிட்டு விளையாட வருவேன், நீ என்னை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியலங்க. இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி வந்த ஒரு பொம்பளை பிள்ளைய பாரிஸில் ரேப் பண்ணி கொலை செஞ்சாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் அரங்கேறினது இதே பாரிஸில் தான். அப்போ பாரிஸில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து தெளிவாக தெரியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பாரிஸ் ஒலிம்புகளை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மெக்ரன் அவர்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த லேடிக்கு 60-70 வயதுக்கு மேலே, ஆனால் மெக்ரனுக்கு 40-45 வயது தான். யார், பிரான்ஸினுடைய அதிபருக்கு. அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களே ஒரு ஆண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆணும் சேர்ந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அதிபர் வாழக்கூடிய நாட்டில் எப்படி வந்து நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் யோசிக்க வேண்டியது. பிரான்ஸினுடைய அதிபருடைய மனைவியினுடைய ஜெண்டர் விவகாரமே பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அதிபருக்கு அதிபருடைய மனைவிங்கிறவங்க அவங்களுடைய கம்மியான வயதுடையவங்களாம் இருப்பாங்க. பட் பிரான்ஸினுடைய அதிபருடைய மனைவி மட்டும் 70 வயதை தாண்டியவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரியே இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து மனிதகுல வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவங்கள்லாம், வித்தியாசமான நிகழ்வுகள் ஃப்ரான்ஸில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க. அந்த பெண்ணுடைய பேர் வந்து பென்சர் நட்டாஹபீஸ் அப்படிங்கிறது. அந்த பெண் வந்து அழகாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து கலந்துக்கிட்டு அவங்க போட்டியில் சொல்லக்கூடிய விஷயம், நான் வாள்வீச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், நான் மட்டுமல்ல இந்த போட்டியில் பங்கு பெற்றிருப்பவர்கள் மொத்தம் 3 பேர் அப்படிங்கிறாங்க. நானும் என்னுடைய எதிராளியும் என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. இப்படி ஒலிம்பிக்கை மதிக்கக்கூடிய, ஒலிம்பிக் பதக்கத்துக்காக வந்து போராடக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் மறுக்கப்படக்கூடிய வகையில் தான் பிரான்ஸில் திருநம்பியரையும் திருநங்கைகளையும் இந்த வெவ்வேறு ஜெண்டர்களோடு போட்டியிட்டு அவர்களுக்கான உரிமையை பறிப்பது அப்படிங்கிறது தான் பிரான்ஸினுடைய ஒலிம்பிக் சங்கத்துக்கு கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள். அது மட்டுமல்ல, பிரான்ஸ் நாடு இங்கிலாண்டினுடைய மன்னர் சார்லஸ் இருக்கார்ல, அவரையே ஏமாற்றக்கூடிய நிகழ்வுகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு டின்னருக்கு
$500,000 வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலாண்டிலிருந்து. ஆனால் சரியான ஏற்பாடுகள் எதுவும் செய்யலை, நல்ல சாப்பாடு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான புகார் வந்து இங்கிலாண்டிலிருந்து வந்திருக்கு. ஃப்ரான்ஸ் வந்து ஒலிம்பிக்கை நடத்துவதற்கு தகுதியற்ற ஒரு நகரமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமாக புரியுது. ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஏஞ்சலாவுக்கு மறுபோட்டி நடத்தி ஒரு பெண்ணோடு பெண் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஒலிம்பிக் சங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் குறைந்தபட்சம் நம்ம எழுப்ப வேண்டிய குரலாக இருக்கிறது. நாம் திருநம்பிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல, அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் போட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா திருநங்கைகள் திருநங்கைகளோடு போட்டி போடட்டும், திருநம்பிய திருநம்பியரோடு போட்டி போடட்டும், பெண் பெண்ணோடு போட்டி போடட்டும், ஆண் ஆணோடு போட்டி போடட்டும், இதில் எல்லாமே வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறது இயற்கை கொடுத்த நியதி, அதை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.